நண்பர்களே வணக்கம். நம்ம ஜென்கதை பார்க்கலாம். அவங்க ஒரு ராஜா ஒருத்தன் மல தேசத்தை ஆண்டுக்கிட்டு வந்தான். அவன் வந்து மன துன்பத்திலேருந்து துயரத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஞானியை பார்த்து அதுக்கான வழியை கூட கேட்டான். ஞானி வந்து முரண்பாடு தான் துன்பத்துக்கு காரணம், சமாதானம் தான் விடுதலைக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போயிட்டார். இந்த பதில் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தை தான் தந்துச்சு. எப்படி முரண்படாமல் இருக்கிறது? ஒரு நாட்டை ஆள்கிற ராஜா வந்து நாட்டில் நடக்கிற தவறெல்லாம் திருத்த வேண்டாமா? விரோதிகளெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டாமா? எல்லாத்தோடையும் சமாதானமாக இருந்தால் எப்படி சிறந்த ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து குழம்பிக்கிட்டே கிடந்தான். அவனுக்கு ஒன்றும் வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவனோட தேசம் வந்து மலைப்பாங்கான தேசமாக இருக்கிறதுனால ரொம்ப கரமுடான பாதையும் பாதையில் இருக்கிற கல்லெல்லாம் நடக்கிறவங்க காலில் குத்தி ரொம்பவும் துன்புறுத்துச்சு. எல்லா சாலையிலையும் மாட்டுத்தொலை விற்கிறதுக்கு மன்னன் வந்து உத்தரவு போட்டான். அப்போ தான் நடக்கிறதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்கிறது அவனோட எண்ணமாக இருந்தது. இதை எப்படி செயல்படுத்துன்னு தெரியாமல் அவன் தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க அவனோட பணியாளர்கள்லாம். மன்னனுக்கும் ஒன்றும் வழி தெரியல. திரும்பவும் ஞானியை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. தன்னோட பிரச்சனையை எடுத்து சொல்லி இப்போ ராஜா கேட்குறான், என்னது எல்லா சாலையும் மாட்டுத்தொலை விரிக்க போறியா? இது என்ன ரொம்ப மூடத்தனமாக இருக்குது, அறியாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கேட்குறாரு. சரிங்கய்யா, வேற என்ன தாங்க வழி அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேசம் முழுக்க அப்படியே மாட்டுத்தொழலாக பொறுத்துறத விட்டுவிட்டு உன் மக்களோட காலில் ரெண்டு தோல் துண்டுகளால் ஆன காலனியை கொடுத்தா கூட போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்கிறார். இதை கேட்ட மன்னனுக்கு விழிப்புணர்வு வந்துடுது. அன்றைக்கி ஞானி கூறிய முரண்பாடே துன்பத்துக்கு காரணம், சமாதானமே விடுதலைக்கு வழிங்கிறதுக்கு இதுதான் ஆன்சர் போல்டுக்குன்னு நினச்சிக்கிட்டான். சரி, இது புறத்துக்கானது அல்ல அவர் சொன்னது, அகத்துக்கானது தான் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சு போச்சவனுக்கு. நம்ம முரண்படக்கூடாத இடம் வந்து நம்மளோட தான், நம்ம தான் சமாதானத்தோடு இருக்க வேண்டிய இடம், நம்மளோட மன உணர்வோடு தான் நம்ம சமாதானத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உண்மையில் நம்மளோட அக முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே காரணமாக இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புறம் வந்து நம்ம செயல்பட வேண்டிய இடமா இருந்துகிட்ருக்கு, அகம் வந்து நம்ம சமாதானத்தோடு அதாவது சும்மா இருக்க வேண்டிய இடமாகவும் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள